அண்ணாநகர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வெற்றி பெற்றால் தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என டாக்டர் பொன்ராஜ் உறுதியளித்துள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. இதனால் பல்வேறு கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அண்ணாநகர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யத்தின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் பொன்ராஜ் செனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் மேலதாளம் முழங்க பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தவாறு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் பொன்ராஜ் தான் அண்ணாநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு இலவசமாக பட்டா வழங்குவேன் என்று தெரிவித்த அவர், ஜாம்பவான்கள் வெற்றி பெற்றுள்ள இந்த தொகுதியை தமிழகத்திலே ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என்றும் உறுதியளித்தார். மக்கள் நீதி மய்யத்தினுடைய அண்ணாநகர் வேட்பாளராக இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். உண்மையிலேயே அண்ணாநகரிலே போட்டியிடுவது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக இந்த அண்ணாநகர் தொகுதியை தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக உண்மையிலேயே மாற்றிக்காட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இறங்குகிறேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கடனிலிருந்து மீட்டெடுத்து இந்த தமிழகத்தை வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு இறங்கும் பொழுது இந்த அண்ணாநகர் தொகுதியை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களை பெற்ற தொகுதி இது. அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி எம்எல்ஏக்கள் முதல் அமைச்சர்கள் முதலமைச்சர் வரை பெற்ற தொகுதி. 50 ஆண்டு காலத்திலே இந்த தொகுதியினுடைய அடித்தட்டு மக்கள் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படவில்லை. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே இருக்கிறது. எந்த விதமான மேம்பாடும் இல்லை. கூவத்தின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏன்னா அந்த கூவத்தினுடைய அந்த சாக்கடை, அந்த கொசு மற்றும் இதெல்லாம் வந்து வருடந்தோறும் 3000 கோடி சென்னை கார்ப்பரேஷன் பட்ஜெட்டில் இதை சரி பண்ண முடியலன்னா உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா கூவத்தில் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களை 30 கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது ஒரு இடத்த குடியரம்பு வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு இங்கே தான் வர வேண்டியது இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எம்ஜிஆர் நகர், என்எஸ்கே காலனி நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னமும் பட்டாவே கிடைக்கலன்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் இந்த அடித்தட்டு மக்கள் ஓட்டை வாங்கி தான் அவங்க மேலே போகிறாங்க. ஆனால் அந்த அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. மக்கள் அதிகமாக கூடும் பகுதியில் வந்து ஒரு பொது கழிப்பிடம் கூட உருப்படியாக கிடையாது. நல்ல ஏரியாக்களில் ப்ராப்பரான டிராஃபிக் கன்ஜெஷனை சரி பண்ணுறதுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. இங்கே வந்து சுத்தமான குடிதண்ணீர் இங்கே கிடைக்கல. மெட்ரோ வாட்டர் சாக்கடையோட கலந்து வருது. நான் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இந்த அண்ணாநகரில் ஒரு சிறப்பு திட்டத்தை முன்னெடுத்து ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் அவர்களது வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் அவருடைய வேலை வாய்ப்பிற்கும் அவர்கள் குழந்தைகளது படிப்பிற்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டிற்கும் தனித்திறன் மேம்பாட்டிற்கும் அது மட்டுமல்லாமல் இந்த அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுப்பதில் கண்டிப்பாக நான் முன்னிற்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.